உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, தம்ளைன் பார்த்துருப்பீங்க, சிவன் மலை உத்தரவு பெட்டியில் அடுத்த முதல்வரின் குறிப்புகள். இந்த வீடியோவை அடுத்த நாளே போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுருப்பேன். நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க என்ன காரணம் அப்படின்ட்டு. சரி, இது ஆண்டவனோட உத்தரவு. அந்த எலெக்ஷன் ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணுறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரோட பார்வை எழும். ஒரு சில பொருள்கள் அங்கே வருது அப்படின்னாவே கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது வந்து குடும்ப ஒற்றுமைக்கான விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறது அந்த கோவிலில் இருக்கிறவங்களோட பார்வை. நாம் இந்த நேரத்தில் அரசியல் நடக்கிறதுனால இந்த அரசியல் சார்ந்த ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அங்கே வைக்கக்கூடிய பொருளுக்கும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது முன்பு நடந்த நிகழ்வுகளில் சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். மஞ்சள் வியாபாரம் நடக்கிற டைமில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பற்றின ஒரு விஷயம் அங்கே வைப்பாங்க. அப்போ மஞ்சளோட விலைலாம் அதிகரிக்கும் கரெக்டாக அது வியாபாரம் நடக்கிற டைமில். அதுவே மக்களுக்கு முருகனோட உத்தரவு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே பொருள் வருங்கிறது உண்மை. ஏன் பார்வை கெட்டுன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உடனே கீழே என்னென்ன கமாண்ட் வரும்னு தெரியும். ஏற்கனவே நிறைய கமாண்ட் கொடுத்துருக்கீங்க. கௌரவமான கமாண்ட் கொடுங்க, மற்றவங்களும் படிக்கிற மாதிரி திட்டுங்க. திட்டுறதுலையும் மற்றவங்க படிக்கிற மாதிரி திட்டுற கமாண்ட் போடுங்க அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரிங்க, அங்கே விஷயத்துக்கு வந்துடலாம். உத்தரவு நாள் 25/3/2021 சிவன்மலை கோயிலில் உத்தரவு வந்திருக்குது. அந்த உத்தரவில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புகைப்பட தொகுப்பில் அம்மையப்பர் திருக்கல்யாண காட்சி கூடவே விநாயகர் முருகனும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் ஒரு புகைப்பட தொகுப்பில் அம்மையப்பர் திருமண கல்யாண காட்சி, ஓகேவா, திருக்கல்யாண காட்சி விநாயகர் முருகனும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இரு பக்கவாட்டில், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது, இரு பக்கவாட்டில் அகோர வீரபத்தர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியம், அதையும் நோட் பண்ணுங்கள். ஒரு தெய்வ ஜாதகம் அங்கே இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகன் சொல்லியிருக்காரு ஒரு தெய்வ ஜாதகம் கொடுத்துருக்கார் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கு ஒரு திருமாங்கல்யத்தை கொடுத்துருக்கார். தெய்வ ஜாதகம், திருமாங்கல்யம், 32 மதிப்புள்ள நாணயங்கள், இந்த 5 விஷயங்கள் அங்கே இருக்குதுங்க. ஒவ்வொன்றா மீண்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது என்னென்னா, ஒரு புகைப்பட தொகுப்பில் அம்மையப்பர் திரு கல்யாண காட்சி இருக்காங்க, அதில் விநாயகரும் முருகனும் சேர்ந்தே இருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறதுல இரு பக்கவாட்டில் அகோர வீரபத்திரர்கள் இருக்கிறாங்களாம் அந்த இதில். மூன்றாவதாக இருக்கிறது ஒரு தெய்வ ஜாதகம் ஒன்று இருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு திரு மாங்கல்யம் இருக்குங்களாம். 32 மதிப்புள்ள நாணயங்கள், ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே இதுக்கு என்ன ஈக்குவலான விஷயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரேன், பாருங்க. அம்மையப்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கைலாய மலையில் இருக்கிறவங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ எலெக்ஷன் டைம்னால மேல் நிலையில் யார் இருக்கிறாங்க, அம்மையப்பராக இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் மோடிச்சி அமித்ஷா இருக்காங்க, அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா சோனியாவும் ராகுலும் இருப்பாங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கவங்க நான் நம்புகிறேன் நான் சொல்கிற விஷயத்த. கூட விநாயகர் முருகன் இருக்கிறாங்க, விநாயகரும் முருகனும் இருப்பாங்க. இந்த விநாயகர் முருகன் யார்னா, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் ஓ பன்னீர்செல்வம் ஐயாவும் இருப்பாங்க. அப்படியே பக்கத்து இதில் எடுத்துக்கிட்டிங்களா, ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஐயாவும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் இருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருதுங்களா? இரு பக்கவாட்டில் அகோர வீரபத்திரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே தான் விஷயம் மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை மாறாமல் கூட இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா பிஎம்கேவும் பிஜேபியும் இருப்பாங்க. அகோர வீரபத்திரா பிஎம்கேவும் பிஜேபியும் இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்களா காங்கிரஸு மற்ற கூட்டணி கட்சிகளை வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு தெய்வ ஜாதகம் இருக்குது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்னென்னா என்னங்கிறத விஷயத்தை எடுத்துக்கணும்னா, யார் முதல்வராகிற யோகம் இருக்குதோ அவங்களோட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செயல் முருகன் அங்கே சொல்கிறாரு. அந்த பக்கம் முதல்வரோட ஜாதகம் அங்கே இல்லை, அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் முதல்வரோட ஜாதகம் 2 ஜாதகம் இருக்கும். யாருதுன்னா இபிஎஸ் ஐயாவும் ஏற்கனவே முதலமைச்சர், நல்லா தெரியும். ஓபிஎஸ் ஐயாவும் முதலமைச்சர், அவங்க ஜாதகம் வேணும் அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறாரு.
அந்த பக்கம் இன்னும் யாரும் முதல்வரா ஆகல அப்படின்னு அர்த்தம். அதாவது வேப்பாளராக இருக்கிறவங்க யாரும் முதல்வரா இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு திரு மாங்கல்யம் இருக்குது. பெண்கள் ஓட்டு யாருக்கு அதிகமோ இந்த பக்கமாகட்டும் அந்த பக்கம், இதனால் இந்த பக்கம் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஒரு கட்சியை எடுத்துக்கலாம். நான் யாரை சொல்கிறேன்னா ஏடிஎம்கே கட்சி, அந்த பக்கம் டிஎம்கே கட்சியை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பெண்கள் ஓட்டு அதிகம் வருதா, அந்த பக்கம் பெண்கள் ஓட்டு அதிகம் வருதாங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே, இதுலேருந்து ஒரு கணக்கு போட்டிங்களா ஒரு விட தெரிஞ்சிருக்கும் யார் அடுத்த முதல்வர் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொருத்தமாக வரும். அந்த தெய்வ ஜாதகங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். நான் ரொம்ப குறிப்பிடுற ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடத்துக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம், முருகனே ஜோதிடத்தை அங்கீகரிக்கிறாங்கிறதே ஒரு எல்லா ஜோதிடருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். கடவுளே ஜோதிடத்தை முன்னிறுத்துறார், ஒரு தெய்வ ஜாதகத்தை முன்னிறுத்துறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த கலையில் இருக்கிறதுனால, இந்த கலையை ஒரு கடுகளவு கற்றுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு சந்தோஷம். ஏன்னா இது கடலளவு இருக்குது, ஒவ்வொன்றும் பயிற்சி ஆகிட்டுருக்கு. அதனால் ஏன்னா இந்த சைடில் ரெண்டு முதல்வர், முன்னாள் முதல்வர்கள் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னால் முதல்வரும் இருக்கார். இப்போ முதல்வராக இருக்கிற ஒரு இபிஎஸ் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வராக இருக்கார். முன்னாள் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் ஐயா, ரெண்டு முதல்வரோட ஜாதகம் இந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் முதல்வரோட ஜாதகத்தில் வேப்பாளராக யாரும் இல்லைங்கிறது நோட் பண்ணி ஆகணும். அங்கே ஒரு தெய்வ ஜாதகம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு விஷயம் வருது. இந்த திருமாங்கல்யங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெண்களோட வாக்கு வங்கிகள் இந்த எலெக்ஷனில் ரொம்ப அதிக பங்காற்ற போகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் பெண்களோட ஓட்டு தான் தீர்மானிக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபைனலாக 32 மதிப்புள்ள நாணயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 32 மதிப்புள்ள நாணயங்கள் நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா, 32 அமைச்சரோட முதல்வராக பதவி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2021 32 அமைச்சராக பதவி எடுத்துக்கோங்க. முதலமைச்சரையும் சேர்த்துனா 32 அமைச்சர்கள் இருப்பாங்க அமைச்சரவையில். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்கிறது சிவன்மலை முருகனோட உத்தரவு. இது என் பார்வையில், ஓகேவா, இது என் பார்வையை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் முருகன் உத்தரவா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டாதுங்க. இது இருக்கட்டும், உனக்கு 2ஆம் தேதி இருக்குதுன்னு சொல்லுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில விஷயங்களை நல்லா கவனிச்சிங்களா தெரியும். ஏற்கனவே நான் ஜாதக அனலைஸில் சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விஷயத்தில் மூலியமாகவும் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் கம்பேர் பண்ணிவிட்டு, எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தையும் முதல்வர் ஐயா எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தையும் திரு ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணியிருப்பேன். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, எடப்பாடி ஐயாவுக்கு யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். இப்போ அவருக்கான சீட்டும் நான் சொல்லிடுறேன். 125 சீட்டுக்கு மேலே அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 125 சீட்டுக்கு மேலே அவர் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்களா 110 வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற, அதிகபட்சம் 110 அப்படிங்கிற இலக்கை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்னொருத்தர், அதாவது ஏடிஎம்கும் டிஎம்கும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஜெயிக்க போகிறார். அது யாருங்கிறது உங்கள் சாய்ஸ்லேயே விட்டுறேன். மொத்தம் 234 தொகுதியில் இவர் 123, அவர் 110, அதர்ஸ் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது யாராக வேணுமா இருக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஏன்னா யார் ஜாதகம் இல்லாமல் நான் யாருக்கு சொல்கிறது, அதனால் அந்த ஒரு பொதுவாகவே அதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ஸ்டாலின் ஐயாவை குறைவாக மதிப்பிட்டு இருக்க, நீ எல்லா ஊடகமும் சரி எல்லோரும் பார்த்தா அவர் தான் வருவாங்க சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் மதிப்பிட்டு குறைவாக பண்ணுற அப்படிங்கிற கேள்வி வரும். நான் மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஓட்டு எலெக்ஷனை பார்த்தா கூட துர்கா அம்மா வந்து பார்த்திங்களா மஞ்சள் புடவையோடு வந்திருப்பாங்க. குருவை அதிகமாக வழிபாடு பண்ணுறாங்க. இந்த குரு அப்படிங்கிற விஷயம் யார் தருவார் அப்படின்னா, அறிவுரை மட்டும்தான் அவர்கிட்டருந்து கிடைக்கும், பெரிய பதவி அவர்கிட்ட கிடைக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதுக்கு உதாரணமாக ஒருத்தரை சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் என் மனசை போட்டு பாடப்படுத்தினது, ரொம்ப காலம் முன்னாடி அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கான அறிவிப்பு நான் சொல்லாமல் இருந்தேன், ஒரு தனி வீடியோ போடுனேன். இதில் ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதுக்கான விளக்கம் நான் பெரிய ஒரு வீடியோவாக அதுக்காக நான் செய்கிறேன். என்ன விஷயம்னா, திரு ரஜினிகாந்த் ஐயாவோட விஷயத்துக்கு நான் மீண்டும் வரேன். ஏன்னா அதுதான், என்னப்பா ரஜினி முதல்வர் அப்படின்னு ரொம்ப காலம் போட்டேன், அடுத்த முதல்வர் ரஜினி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ரஜினி அரசியல் கோருவார்னு போட்டால் இப்போ அவர் வரவே இல்லை, கட்சியே தொடங்கலை, அதோட ஒரு விஷயம் ஆரம்பித்தார் அதோட போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கமாண்ட் வரும். கமாண்ட் வரலாம் நிறையா வந்துச்சு. ஓகே, அதுக்கான விடையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டே விஷயந்தான்,
அவரோட மிக மிகப்பெரிய மைனஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பார்வையில் மீனும் சொல்லிக்கிறேன், இது என் பார்வையில் இந்த பாபா முத்தரை தான் மீண்டும் சொல்லிடுறேன். இந்த பாபா முத்தரை சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு மனுஷர். அவர் சினிமாவில் நின்னா அவர் தான் வின்னு. ஆனால் இந்த பாபா முத்திரையோட ஒரு திரைப்படம் நடித்தார், அவரை ஃபெயிலியர் ஆக விட்டுச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, ரொம்ப மனசை உடைஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அரசியல்னு ஒரு விஷயத்துக்கு வந்தார், அங்கேயும் இதே முத்திரையோடு வந்தார், இங்கேயும் அவர் மனசை கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். மீண்டும் நான் சொல்கிறேன், ரஜினி ஐயா இந்த பாபா முத்திரையை அவரோட வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் மட்டும் வச்சுக்கோங்க, பப்ளிக்காக எடுத்துகிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சினிமாவிலும் அவரை பயன்படுத்தலைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல் இனி பொது வழியில் அவரை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிவுரை கூடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை. இருந்தாலும் குரு அப்படிங்கிறவர் போதிக்க வேண்டியவர், கற்றுக்க வேண்டியவர், அவர் உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். பப்ளிக்காக அவர் வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னுமா கண்டிப்பாக குரு அதுக்கு உதவ மாட்டார். நீங்கள் சினிமாவிலே அதை கண்டிருப்பீங்க, சினிமா படம் பாபா படம் எடுத்து அதில் உங்களுக்கு உணர்த்திருப்பார். அடுத்தது மக்களுக்கு நல்லது தானே செய்ய போகிறோன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க, நீங்கள் நல்லது செஞ்சாலுமே பாபா அதில் ஒத்துக்க மாட்டார். அதில் தீயதும் இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது. மீண்டும் என்ன சொல்லலாம், ஒரு சிறியன் இதுக்கு இது சரியான விளக்கமானு எனக்கு தெரியல, ஆனால் என் பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு மைனஸாக தோணுச்சு. ஏன்னா அவருக்கு ரெண்டும் மிகப்பெரிய பாபாவால் தான் அப்படின்றது. நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த லோகோ வழக்குந்து இந்த பாபாவை எடுத்துருங்க. கண்டிப்பாக அங்கே அதில் சேர்ந்தவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதை பற்றின ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் செய்கிறேன். ஓகே, அடுத்தது ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்துடலாம். ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக இவருக்கான யோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 2000 ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே கலைஞர் தான் அடுத்த முதல்வராக ஊடகங்கள் அத்தனை பேருமே சொன்னாங்க, இவருக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஒரே ஒரு ஊடகத்தை தவிர அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற எல்லா ஊடகமும் ஸ்டாலின் ஐயா, அதாவது கலைஞர் ஐயா தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. எலெக்ஷன் அப்படி தான் போச்சு, ஏன்னா அடுத்தது அப்படி தான் வருவாங்கன்ட்டு. அதில் ஏடிஎம்கே ஜெயிச்சது. அதுக்கு என்னோட நான் காரணமாக வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஜோதிடர் ரீதியாக மீண்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன், இது ஜோதிடர் ரீதியில் தான் ஒரு விஷயம். மே தவிர வேறு இதெல்லாம் இப்போ எலெக்ஷன் ஓட்டெலாம் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வருது. அதனால் இது ஜோதிடர் ரீதியாக அதை எடுத்துக்கோங்க திரு. ஏன்னா அந்த டைமில் கலைஞரையை ஜெயிச்சிருந்தாலும் முதல்வராக ஆகக்கூடிய தகுதி யாருக்கு இருந்ததுன்னா ஸ்டாலின் ஐயா தான் ஆயிருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கலைஞரையா அவர் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவர் ஆயிருப்பார், இவருக்கு அந்த யோகம் இல்லைங்கிறதுனாலே அந்த இடம் தடுத்து ஜெயலலிதா அம்மா மீண்டும் முதல்வராக ஆக்குச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் இடையில் வந்திருப்பார். அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா உள்ளே பூந்திருப்பார், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது 22 தொகுதி எம்எல்ஏ சீட் நடந்தது. மத்திய எலெக்ஷனும் அப்போ வந்தது. மத்திய எலெக்ஷனுக்கு அத்தனை 39 ஒன்றை விட்டுட்டு மிச்சம் 38 டிஎம்கே ஜெயிக்குது. அந்த 22 20 ஜெயிச்சிருந்தாவே போதும், ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர். இதுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அதுக்கும் ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போடலை, யோகம் இல்லை அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. மீண்டும் நான் அவரை குறைவாக மதிப்பிடலை, அந்த ஒரு விஷயம் வருது. அந்த விஷயம் அதுக்கப்புறம் துரத்துது அப்படிங்கிறது என்னோடய விஷயம். இந்த முறையும் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், எல்லோரும் 200 தொகுதிக்கு மேலே ஸ்டாலின் ஐயா வருவார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 150 நாங்கள், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வரும்போது 130 ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாந்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை குறையிறதுக்கான காரணமும் அந்த யோகம் குறையுது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. எப்போ அந்த யோகம் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா அதுக்கு சரியான வழிபாடும் முயற்சியும் பண்ணணும். ஆனால் அவங்க இப்போ வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறது, ரஜினி சார் எப்படி குருவாகிற பாபாவை எடுத்து மிஸ் பண்ணாரோ இப்போ அவங்க குருவை தேடி போயிட்டுருக்காங்க. நிறையா மகான்கள் சித்தர்கள் வழிபாடுகள் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இல்லை நடந்த நிகழ்வுகள், ஏன்னா ராமேஸ்வரம் போய் கூட அங்கே சித்தர்களோட ஆசீர்வாதம் தான் துர்கா அம்மா பெற்றாங்க. அவங்க குருவை தான் நம்புகிறாங்க, ஏன்னா அதிசாரமாக குரு பார்க்குறாரு, அதிசார குரு பேச்சில் குரு பார்க்குறாரு அப்படின்ட்டு. நிறைய பேர் குரு பார்த்ததுன்னா பதவி கொடுக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. குரு வந்து பதவியை கொடுக்க மாட்டார், அதுக்கான தகுதி தான் கொடுப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான பயிற்சி தான் கொடுப்பார் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நம்மளுக்கான யோகம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கணும். யோகம் வரத்துக்கும் அதிர்ஷ்டம் வரத்துக்கும் வேறு சொல் கடவுள்கள் எல்லாம் இருக்காங்கிறது என்னோடய கருத்து. இது ஒரு கருத்தே தான். இது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை பதிவு பண்ணுறேன். நாம் மே 2 உங்களை போல நானும் காத்திருக்கேன்.
என்னோடய கணிப்பு கரெக்டாக இல்லை தவறுதா அப்படிங்கிற விஷயம். அதனால் இதுலேயே நீ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்கள் கமாண்ட் சொல்லுங்கள். சிவன்மலை உத்தரவு பற்றியும், ஏன் நான் தேர்தல் முடிஞ்சுட்டு போட்டேன்னா, இதெல்லாம் ஆண்டவனோட உத்தரவு, இதெல்லாம் நாம் சொல்கிறோம் நடக்கிற விஷயம்ல. இயற்கை ஏற்கனவே முன்னாடி எழுதி வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நாம்லாம் ஒரு பொம்மை அப்படிங்கிறது தான் உண்மை. வருங்காலங்களில் நம்ம கவனமாக கணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறது, ஒரு சில ஆராய்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் ஏன் ஒரு மனுஷன் தோக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் நம்ம விட தேரணும். ஏன் நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரலையோ, அந்த அதிர்ஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதும் அவர் விட தேரணுங்கிறது என்னோட கருத்து. அது எனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இன்னும் ஒரு சில ரகசியங்கள்லாம் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்கேன், இன்னும் ஆய்வுகள் நிறையா எனக்கு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. எதிராக யார் இருக்கிறாங்கங்கிறது ஒரு பெரும் விஷயமாகவே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிரியோட பலத்தை நம்ம கணக்கெட பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒரு போருக்கு செல்கிறோன்னா எதிரி எவ்வளோ பலமாக இருக்கா, அதை வீழ்த்துறதுக்கு நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்குது, நம்மளுக்கு எந்தெந்த சக்தியெலாம் தேவை அப்படின்னு ஃபாலோ பண்ணியானா கன்ஃபார்மாக வெற்றி அடையலாங்கிறது ஜோதிட விதி. ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் ஜோதிடத்தை ஒரு முக்கியமான துறையாக அரசுகர்கள் கூட வச்சுருப்பாங்களாம். அந்த நேரங்காலம் கணிக்கிறதுல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதனால் ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நான் சொல்லலை, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே இருக்குது. ஒரு தெய்வ ஜாதகம் இருக்குதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஜோதிடர் அத்தனை பேர்த்துக்குமே பெருமையான ஒரு விஷயம் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் இருக்கிறது. என் பார்வையில் அடுத்த முதல்வருக்கான ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காட்டியிருப்பேன். இது என்னோடய பார்வைங்கிறது மீண்டும் கடைசியாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா ஆராய்ச்சியோடு திரு ரஜினிகாந்த் ஜாதகத்தில் எடுத்து அந்த மகான் பாபாஜி பற்றின விஷயத்தையும் அவரை பற்றின ஒரு சில ரகசியமான விஷயங்களையும் உங்களை கூட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக அவர் பாபாஜியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பாபாஜியோட கட்டளை. இது அவர் வந்து பொது வழியில் பயன்படுத்த வேண்டாம், அவர் பர்சனலாக பயன்படுத்திட்டோம், அது விருப்பப்பட்டவங்க பயன்படுத்திட்டோம், அது பொதுவாக பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விட உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயம் சொல்கிறேன். காத்துருங்க. நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.